الحمد لله وكفى وأصلي وأسلم على نبينا المصطفى ما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியோர்களே, ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலினால் சென்ற 10/7/2020 என்று திகதியிடப்பட்டு ஒரு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டதை அனைவரும் அறிவோம். அந்த கண்டன அறிக்கை அஷேக் யஹ்யா ஃபலாஹி அவர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலுடைய மிகவும் முக்கியமான மூத்த உலமாக்கள் இணைந்து இவருடைய வழிகேட்டை சமூகத்துக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவருடைய தவறான வழிகெட்ட சிந்தனைகளினால் பொதுமக்களோ அல்லது மதரசாக்களில் கல்வி கற்கும் மாணவர்களோ நெறி தவற விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வாறான ஒரு கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டதை நாம் அனைவரும் வாசித்திருப்போம். உண்மையில் ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் இந்த கண்டன அறிக்கையை இன்று நேற்று அல்ல, சுமாராக 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த யஹ்யா ஃபலாஹி என்ற வழிகட்ட சிந்தனையாளருக்கு எதிராக ஆய்வு செய்து தயாரித்து கொண்டு வருகிறது. இவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் அவதானிப்பதற்கு தவறவில்லை. 2003 இருந்தே இவர் சமூகத்திலே தன்னை ஒரு அஷாரி போன்று காட்டிக்கொண்டு வஹாபிச சிந்தனையையும் வழிகட்ட சிந்தனைகளையும் அவ்வப்போது சமுதாயத்தில் பரப்பி வரக்கூடிய ஒரு நபர் என்பதை நாம் இனம் கண்டதினால் ஆரம்ப கட்டத்தில் தஜிசீம் வஹாபிகளுடைய அகீதாவுக்கு தீனி போட்டவர் இவர். அதே போன்று வஹாபிகளுடைய கருத்துக்களை சமூகத்துக்குள் பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷாஃபி மதுஹபிலே பலவீனமான சொற்களையும் கொண்டு ஃபத்வா கொடுக்கலாம் என்ற ஒரு போர்வையில் வஹாபிசத்துக்கு உதவி செய்த ஒரு மனிதர் என்பது மாத்திரமின்றி இறுதியாக நெஞ்சில் நிறைந்த கண்மணி முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்திலும் இவர் இவ்வாறு பேசியிருப்பது மனவேதனை அளிக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் வெளியிட்ட அந்த கண்டன அறிக்கையில் இவருடைய 3 விடயங்களை அடிப்படையாக வைத்து பேசியிருக்கிறோம். அதிலே முதலாவது விடயம், இவர் இப்னு தைமியாவுடைய வழிகட்ட சிந்தனைகளை சமூகத்தில் பரப்பக்கூடிய ஒரு முஜஸ்ஸிம் என்பதையும் அந்த இடத்தில் சுட்டி காட்டியிருக்கிறோம். 2வது, பலவீனமான சொற்களை கொண்டு மக்களை வழிநடத்தி வஹாபிசத்துக்கு இவர் துணை போகிறார், அவர்களுடைய சிந்தனையை பலப்படுத்துவதற்கு முயல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு, 2வது குற்றச்சாட்டு அங்கே முன்வைத்திருக்கிறோம். 3வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் விடயத்தில் ஒரு வலைத்தளத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே அவர்களை நோவினை செய்யும் விதத்தில் தன்னுடைய பெற்றோர்கள் சுவர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்ற விவாதத்தை முன்னெடுத்து அனைத்து உலமாக்களுடைய உள்ளங்களையும் புண்படுத்தியதற்காக வேண்டி அந்த விடயத்தையும் நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். இதிலே இந்த 3 குற்றச்சாட்டுகளிலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நிரூபிப்பது ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலுக்கு மிகவும் முக்கியமான பொறுப்பு என்ற வகையில் இதில் ஒவ்வொரு விடயத்தையும் நான் தனித்தனியாக விரிவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அதில் 1வது, இவர் உண்மையிலே அஷாரி என்ற போர்வையில் வஹாபிசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முஜஸ்ஸிம், குறிப்பாக இந்த தப்லீக் அமைப்பிலே அவர் ஒரு அஷாரி, அகீதாவிலே ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்றவர் என்ற போர்வையில் பல மதரசாக்களுக்கு விஜயம் செய்து அங்கே வஹாபிகளுடைய அகீதாவை இவர் போதிக்கக்கூடியவர் என்ற விடயம் மிகவும் முக்கியமானது. இதற்கு உதாரணமாக இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இதில் நான் சில போட்டோக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2012 21/11 அவர் ஒரு கருத்தரங்கை நடத்துகிறார். அந்த கருத்தரங்கு அத்தௌரத்துல் இல்மியா ஃபி இல்மில் அகீதத்தில் இஸ்லாமியா என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கை இவர் ஏற்பாடு செய்கிறார். இந்த கருத்தரங்கு அல் குல்லியத்துல் அரபியத்துல் ரவாஹியா என்ற அரபு கல்லூரியிலே நடைபெறுகிறது. இந்த கல்லூரியில் நடந்த இந்த இவருடைய அகீதாவுடைய உரை இன்று நேத்தல்ல, 2012 8 வருடங்களுக்கு முன்னாலே இவருடைய தீய சிந்தனைகளை பரப்புவதற்கு ஆரம்பித்து விட்டார். அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு ட்யூட்ஸ்லே
அவர் வைக்கிறார் மதாஹிபு சலாசதி லி அஹ்லில் ஹக், அஹ்லுல் ஹக்குக்குரிய மூன்று மதுஹபுகள். அவர் தான் அவர் எழுதியிருக்கிறார் அஹ்லுல் ஹக்குக்குரிய மூன்று மதுஹபுகள் என்று தலைப்பிட்டு, அதிலே ஒன்றாவது மதுஹபு தஃவீத் என்பதாகவும் இரண்டாவது மதுஹபு தஅவீல் என்பதாகவும் சுட்டி காட்டுகிறார். அதாவது அஷாரி அகீதாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தஃவீல் தஅவீலுடைய கருத்து. மூன்றாவது மதுஹபு ஜமாஅத்தி மின சலஃப், சலஃபுகளுடைய ஒரு சாராரின் மதுஹப் என்பதாக இந்த இடத்திலே குறிப்பிட்டு, ஹுவ இஃப்தியாருல் அல்லாமா இபினி தைமியா வத்தில்மீதிஹி இபினில் கையீம் என்பதாக இபுனு தைமியாவுடைய அகீதாவை, அதேபோன்று இப்னுல் கையீம் அல் ஜௌசியாவுடைய அகீதாவை, மதுஹபு அஹ்லில் ஹக் அவர்களும் நேர்வழியில் தான் இருக்கிறார் என்ற பிரச்சாரத்தை அன்றைய மாணவர்களை வைத்து நடைபெற்ற அந்த கருத்தரங்களை அவர் உள்ளத்திலே விதைக்கிறார். அதாவது அஷ்ஆரி அகீதாவுக்கு மாற்றமா, சலஃபுகளுடைய அகீதாவுக்கு மாற்றமா, எந்த அகீதாவை இப்னு தைமியா கொண்டிருந்தாரோ, எந்த தஜிசீமுடைய கொள்கையை அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கக்கூடிய கொள்கையை கொண்டிருந்தாரோ, அது அவர்களும் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அங்கே முன்வைக்கிறார். அதற்கடுத்து இரண்டாவது ஒரு செமினரும் நடைபெறுகிறது. அது 2013 ஆம் ஆண்டு 2ஆம் தேதி முதலாம் மாதம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கு தாருல் உலூம் அல் ஃபுர்கானியா விலை நடைபெற்ற ஒரு கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கிலும் அவர் விநியோகித்த அந்த குறிப்பிலே அவர் அல் மதாஹிபு சலாசத்து லி அஹ்லில் ஹக், இங்கே சின்ன ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே மதாஹிபு சலாசா என்று கொண்டு வந்தார், இங்கே அல் மதாஹிபு சலாசத்து லி அஹ்லில் ஹக் என்று கொண்டு வந்து, அதிலே அஹ்லுல் ஹக்குக்குரிய மதுஹபுகளில் ஒன்றுதான் இந்த இப்னு தைமியா இப்னுல் கையீம் அல் ஜௌசியாவுடைய கொள்கை என்பதை போதித்தது மாத்திரமின்றி, அங்கே அந்த மாணவர்களுக்கு மத்தியில் மிகவும் பயங்கரமான முறையில் அல்லாஹு தாலாவுக்கு உறுப்புகள் இருக்கிறது என்பதை நிறுவுகிறார். அல்லாஹு தாலாவுக்கு உருவம் இருக்குகிறது என்பதை நிறுவுகிறார். அவர் அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு ட்யூட்ஸ், இதனுடைய ஃபோட்டோவை நான் அனுப்பியிருக்கிறேன். மதுஹபுல் இஸ்பாத் என்ற தலைப்பிலே அவர் கொண்டு வரும் பொழுது அவர் எந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார், மதுஹபுல் இஸ்பாத்துக்கு உதாரணம் சொல்கிறார். மசலன் அசாபி உர் ரஹ்மானி وهو ان المراد من ان المراد من الاصبع معناها الحقيقي ان المراد من الاصبع معناها الحقيقي இந்த இஸ்ப விரல், இஸ்ப அந்த வார்த்தையை கூறிவிட்டு இதனுடைய கருத்து ஹகீகி யதார்த்தமான மானாவை கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அந்த இடத்தில் முன்வைக்கிறார். அதே போன்று அந்த வாசகத்திலே அல்லாஹ் தாலாவுடைய விடயத்தில் வந்த ஆயாத்து சிஃபாத்துகளிலே ஹகீகி மானாவை முன்வைப்பது அஹ்லுல் ஹக், இது சலஃபு சாலிஹீன்களுடைய ஒரு வாதமாக இவர் இந்த இடத்தில் முன்வைக்கிறார். உண்மையில் சலஃபு சாலிஹீன்களில் யாரும் இந்த ஆயாத்து சிஃபாத்துடைய விஷயத்தில் இது ஹகீகி மானா என்பதாக கூறியது கிடையாது. இந்த ஆயாத்து சிஃபாத்திலே எது என்ற வார்த்தைக்கோ அல்லது கதம் அல்லது வஜு என்ற வார்த்தைக்கோ ஜாரிஹத் என்று பாவித்தது கிடையாது. அனைவர்களும் அரபு இலக்கியத்தில் தெளிவான கருத்து அவைகள் உறுப்புகளாக இருந்தாலும் அவைகளை உறுப்புகள் என்று வர்ணிக்காமல் அல்லாஹ்வுடைய பண்புகள் என்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தி அதற்குரிய யதார்த்தமான கருத்தை விட்டும் வேறொரு பண்பை நோக்கி அந்த கருத்தை சலஃபு சாலிஹீன்கள் கொடுத்திருக்கும் பொழுது, சலஃபு சாலிஹீன்களில் யாரும் இந்த ஹகீகி என்ற வார்த்தை மானாகள் ஹகீகி உண்மையான மானாவை ஹகீகியத்தான மானாவை கொடுக்க வேண்டும் போன்ற வார்த்தைகள் அல்லது ஜாரிஹத் போன்ற வார்த்தைகளை சலஃபு சாலிஹீன்கள் சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த வஹாபிச சிந்தனையாளர்களின் கருத்து, அதாவது இப்னு தைமியா அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா யதஹர்ரக் அசைகிறான் என்று கூறக்கூடிய இந்த பயங்கரமான தஜிசிமுடைய கருத்தை பேசக்கூடியவர். இது போன்று மிகவும் பயங்கரமான இப்னு தைமியா பொறுத்தவரையில் அகீதாவுடைய விடயத்தில் சலஃபு சாலிஹீன்களுக்கு மாற்றம் செய்த விடயங்கள், ஃபுகஹாக்களுக்கு மாற்றம் செய்த விடயங்கள், சூஃபியாக்களுக்கு மாற்றம் செய்த விடயங்கள், முஹத்திசிங்களுக்கு மாற்றம் செய்த விடயங்கள் என்று பல வகைகளாக பிரித்து பேச முடியுமான வழிகட்ட சிந்தனையை கொண்ட இந்த இப்னு தைமியாவை அவர் சத்தியத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பிரச்சாரத்தை அப்பாவி மாணவர்களுக்கு மத்தியில் வஹாபிச சிந்தனை இவர் விதைக்கிறார்.
ஆனால் இவருடைய போர்வை, இவர் எவ்வாறு அந்த தப்லீக் அமைப்பிலே வர்ணிக்கப்படுகிறார் என்றால், அஷ்ஷாரி அகீதாவிலே ஒரு முத்தஹஸ்ஸிஸ், இவர் ஒரு திறமசாலி என்பதா என்ற போர்வையில் இவர் வஹாபிச சிந்தனையை வளர்க்கக்கூடியவர் என்பது மிகவும் தெளிவானது. இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது, மாவடி பள்ளியில் நடைபெற்ற ஒரு பிரச்சனை, அகீதா ரீதியான ஒரு பிரச்சனை விடயமாக அகில இலங்கை ஜம்ஐயத்துல் உலமாவிலே ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் அஷாரி அகீதாவை சார்ந்தவர்களில் குறிப்பாக அஷே ஹிஷாம் ஃபத்தாஹி ஹசரத் அவர்களும் இருந்தார்கள். அதே அந்த இடத்தில் நானும் இருந்தேன். அதே போன்று வஹாபிச சிந்தனையாளர்களின் சார்பாக ரிஸ்வான் மதனி, முபாரக் மதனி, வஃபர் மதனி, ஹாஷிம் சூரி போன்ற வஹாபிச இஸ்மாயில் சலஃபி போன்ற வஹாபிகளில் மிகவும் முன்னோடிகள் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த இடத்தில் அகீதா விடயமாக அகில இலங்கை ஜம்ஐயத்துல் உலமா ஒரு நடுநிலையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்ற விடயத்திலே அந்த கருத்து பரிமாறல் நடைபெற்ற பொழுது எம்முடைய சார்பிலே ஒரு வாதத்தை முன்வைத்தோம். என்ன தலைப்பிலே நாம் ஒற்றுமைப்படுவது? அந்த இடத்தில் தீர்மானிக்கப்பட்டது மௌகிஃப் சலஃபின சாலிஹ் ஃபி ஆயாத்தி ஸிஃபாத். ஆயாத்து ஸிஃபாத்துடைய விடயத்தில் சலஃபு சாலிஹங்களுடைய நிலைப்பாடு எது என்பதை நாம் விவாதிப்போம். அந்த விவாதத்திலே அஷாரி அகீதாவை பொறுத்தவரையில் அதுதான் சலஃபு சாலிஹங்களுடைய அகீதா என்பதை எமது சார்பில் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று வஹாபிச சிந்தனையாளர்களின் சார்பில் ரிஸ்வான் மதனி முன்னுரையை வழங்கி அந்த முன்னுரையில் முழுமையாக அஷாரி அகீதாவை திட்டி தீட்டிய பொழுது அவரிடத்திலே வேண்டிக் கொண்டோம், இந்த சந்தர்ப்பம் அஷாரி அகீதாவுக்கு ஏசுவதற்கான சந்தர்ப்பம் அல்ல, உங்களுடைய அகீதா இதுதான் சலஃபு சாலிஹங்களுடைய அகீதா என்பதை நிரூபிக்கும் சந்தர்ப்பம், எனவே எது என்ற வார்த்தைக்கு நீங்கள் அது மானாகல் ஹக்கீகி என்று கொடுத்தால் அல்லது ஜாரிஹத் என்று கொடுத்தால், இது போன்று ஹக்கீகி என்று கூறிய சலஃபு சாலிஹங்கள் யார் யார், ஜாரிஹத் என்று கூறியவர்கள் யார் யார் என்பதை ஆரம்பத்தில் நிறுவுங்கள், அதற்கு பிறகு அதிலே விவாதம் நடைபெறலாம் என்ற விதத்தை முன்வைத்த பொழுது இவ்வளவு மூத்த வஹாபிகளால் கூட ஒரு ஜாரிஹத் என்று கூறிய ஒரு சலஃபு சாலிஹை காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழலில் வஹாபிகள் வாயடைத்து போய்விட்டார்கள். அந்த இடத்திலே ஒரு உடன்பாடு எழுத வேண்டிய நிலைக்கு வந்தோம். எவ்வாறு எழுத வேண்டும்? இந்த குரானிலே ஹதீஸிலே இடம்பெற்ற கதம், வஜுஹு, சாக்கு போன்றவைகள் அல்லாஹ்வுடைய பண்புகளே தவிர இவைகள் உறுப்புகள் அல்ல என்ற விடயத்தை தீர்மானமாக எடுக்கும் பொழுது இந்த தீர்மானத்துக்கு எதிராக முழு குரல் கொடுத்து அதற்கு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினவர் இந்த யஹ்யா என்ற முஜஸ்ஸிம் என்பதை நாம் இந்த இடத்தில் மறந்துவிடக்கூடாது. அந்த இடத்திலே வஹாபிகள் கூட மௌனம் சாதிக்கிறார்கள். ஹாஷிம் சூரி தன்னுடைய நிலை குலைந்து அவர் கூறிய வார்த்தை தான், இதற்கு பிறகு நான் ஜமியாவுக்கு வரமாட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த வார்த்தை அஷாரி அகீதாவுக்கு எதிராக முஜஸ்ஸிம்களின் சார்பாக முழு குரல் கொடுத்து அது அவ்வாறு எழுத முடியாது என்பதாக வாதிட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு வஹாபி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலுக்கு கிடையாது. எனவே ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் இது போன்ற கண்டனங்களை கண்மூடித்தனமாக ஒரு பொழுதும் வெளியிடாது. நீண்ட நாள் ஆய்வு செய்ததற்கு பின்னால் அதனை மிகவும் நுணுக்கமாக அவதானித்து அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் தான் அவர் மீது வைக்கப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுகள், அதிலே ஒன்றாவது குற்றச்சாட்டை இந்த வாய்ஸ் கிளிப்பின் மூலமாக நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அது அத்துடன் அவர் எந்தெந்த மதரசாக்களில் சென்று அவருடைய இந்த பிரச்சாரம் வஹாபிச பிரச்சாரத்தை தஜசீம் முஜஸ்ஸிமாக்களுடைய அகீதாவை பரப்பினார் என்ற சான்றையும் இந்த இடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே அந்த குற்றச்சாட்டை நிறுவியதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ஸ் கிளிப்பிலே அவர் மர்ஜூஹான பலவீனமான சொற்களை பலப்படுத்தி வஹாபிகளுக்கு வலுவூட்டினார் என்பதை நிறுவுவதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ஸ் கிளிப்பை நான் இன்ஷா அல்லாஹ் வைப்பேன் என்பதை கூறி அனைத்து உலமாக்களுக்கும் இந்த யஹ்யா அல் ஃபலாஹி என்பவர் உண்மையில் ஒரு வஹாபி தான், ஒரு முஜஸ்ஸிம் தான். தப்லீக் போர்வையை பூர்த்தி தப்லீக் இயக்கத்துக்குள்ளே இருந்து அங்கே இருந்து அவருடைய வஹாபிசத்தை வளர்க்கிறார் என்பதை எச்சரித்து கொண்டு இவரை தயவு செய்து எந்த ஒரு அரபு கல்லூரிக்கும் க
கல்லூரிக்கும் வஹாபிச சிந்தனையை பரப்பும் இந்த நிகழ்ச்சிகளில் இவருக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை அன்பாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.